அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நான் அடிக்கடி சில பதிவுகளை சொல்றதுதான், ரெண்டு விஷயம் அடிக்கடி சொல்வேன். ஒன்னு லிவரு, இன்னொன்னு கிட்னி. இது ரெண்டையுமே ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. அப்ப இது ஆரோக்கியமா வச்சுக்கும் போதே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரானிக் டிசீஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான நோய்கள், நாள்பட்ட நோய்கள் மட்டுமல்ல கடுமையான நோய்கள் இருந்து கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்து சுரக்காய், இன்னொன்று வெண்பூசணி பத்தி பேசியிருப்பேன். நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்கிட்ட ஐயா வெண்பூசணியோ இல்ல சுரைக்காயோ எடுக்கும் போது அது குளிர்ச்சியா இதும் காலையில வெறும் வயிற்று எடுக்க சொல்றீங்க, குளிர்ச்சியா இதை அப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரா போட்டு நீங்க வந்து அதை ஒரு ஜூஸா அடிச்சாலே போதும். ஏன்னா நீங்க துண்டா சாப்பிட போறது கிடையாது, ஏன்னா தோல் அந்த விதை உள்ள இருக்க அந்த தசை பகுதியோட தான் நம்ம வந்து போட்டு அரைக்க சொல்றோம் இல்லையா. அப்படிங்கும் போது நீங்க வந்து அது கோல்ட் ஆயிரும்ன்றதுக்காக பயந்தீங்க அப்படின்னா வாரத்துல இது ரெண்டு நாள் எடுக்கலாம், அது ரெண்டு நாள் எடுக்கலாம், இல்ல குறைஞ்சபட்சம் இது ஒரு நாள் அது ஒரு நாள். என்ன காரணம்னா எவ்வளவு வெண்பூசணி எவ்வளவு நம்ம சுரைக்காய் எடுக்கிறோமோ உடம்பு டீடாக்ஸ் ஆயிடும். நம்ம டீடாக்ஸ் ஆயிடுச்சுனாலே நோய்கள் வராது இல்லையா, கழிவுகள் நீக்கிறதுங்கிறது அதானே. அப்போ வந்து அந்த குளிர்ச்சின்ற ஒரு வார்த்தையினால பயப்படுறோம். ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரா போட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. சரி இது நோய் உள்ளவங்க பாதிப்பு இருக்கவங்க தான் வந்து குடிக்கணுமான்னு கேட்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் எடுக்கலாம், வெண்பூசணியும் சுரைக்காயும் யார் வேணாலும் எடுக்கலாம் சரிங்களா. மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களோ மருந்து மாத்திரை எடுக்காதவங்களோ இல்லை நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் இனி எனக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக கேட்கப்படுது, அதுக்காக சொன்னேன்.